நான் நான்வெஜ்ஜை சாப்பிட்றத தான் விட்டுட்டேங்க. ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, எங்கள் அம்மா கேட்க மாட்டுறாங்க, எங்கள் அப்பா கேட்க மாட்டுறாரு, என் புருஷன் கேட்க மாட்டுறாங்க, என் பொண்டாட்டி கேட்க மாட்டுறாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இது என் வாழ்க்கைங்க, என் வாழ்க்கை வாழணுங்க, எனக்கு இன்னும் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம்லாம் இருக்கு. இப்போ மட்டும் சுயநலம் எங்கேருந்து வருது? இன்னும் சில அறிவாளிகள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, தாவரங்களுக்கும் உயிர் இருக்குதான், அதுக்கு வலிக்காதா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. சரி, நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. வள்ளல் பெருமானுக்கு மேலே நீங்கள் பெரிய ஆட்களா? சிவானந்த பரமஹம்சருக்கு மேலே நீங்கள்லாம் பெரிய ஆட்களா? உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ இஸ்லாம் மதத்துலலாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்களே, குருவே சரணம். வணக்கம் அண்ணா, என்னோடய பேர் ஜனகன், நான் பேட்மிண்டன் பிளேயர். நேபாள் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்காக நான் ஸ்பான்சர் கேட்டிருந்தேன் பரம்பொருள் ஃபவுண்டேஷனில். எனக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக நான் வின் பண்ணிட்டு வருவேண்ணா. ரொம்ப நன்றி குருவே சரணம். குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். நான் நான்வெஜ்ஜை சாப்பிட்றத தான் விட்டுட்டேங்க. ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, எங்கள் அம்மா கேட்க மாட்டுறாங்க, எங்கள் அப்பா கேட்க மாட்டுறாரு, என் புருஷன் கேட்க மாட்டுறாங்க, என் பொண்டாட்டி கேட்க மாட்டுறாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நாம் அசைவம் சாப்பிடுவதை விட்டுவிடத்தான் வேண்டும். காரணம் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ கிளியராக பேசியிருக்கேன், அசைவம் சாப்பிடுவது சரியாக தவறானு. உயர்ந்த கட்ட மகான்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசைவம் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் உணர வேண்டிய விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் இப்படி இப்போ இப்படி நினச்சிப்போம், நான் எங்கே அசைவம் சாப்பிட்றது விடணும்னு நீங்கள் சில பேர் கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ அறிவு வந்து இப்போ ஆறு அறிவு இருக்குன்னு வச்சுக்குவோம். பல பேர் இந்த ஆறு அறிவுக்குலாம் போறதில்ல, ரெண்டு அறிவு மூணு அறிவுல தான் செயல்படுறீங்க. அதை கடந்து ஆறு அறிவு இருக்குன்னே வச்சுப்போமே, உங்களை விட ஏழு அறிவு எட்டு அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிர் புதுசாக இந்த உலகத்துக்கு வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க உங்ககிட்ட கேட்டா அசைவம் ஏன் சாப்பிட்றீங்க கேட்டா, சில பேர் என்ன சொல்றீங்க, அது படைக்கப்பட்டதே அதற்காகத்தாங்க, அதை எவ்வளோ வேணாலும் கொண்டு சாப்பிட்லாங்கன்றீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், எட்டு அறிவு ஒம்பது அறிவு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதனோ இல்லை வேற ஏதோ ஒரு உயிரினமோ படைக்கப்பட்டு அது ஆறு அறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் கொல்லுதுன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் மணிகண்டன் வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மணிகண்டன் கை சூப், மணிகண்டன் கால் சூப் அப்படின்னு சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ சுஜிதான்னு உங்கள் பேர் வச்சுங்க, சுஜிதாவோட கண்ணு சூப்பு, சுஜிதாவோட தலை சூப்புன்னு சொல்லி வெட்டி சாப்பிட்டா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இவ்வளோதான் என் கேள்வி. அது எப்படி ஏற்றுப்பீங்க? இது என் வாழ்க்கைங்க, என் வாழ்க்கை வாழணுங்க, எனக்கு இன்னும் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம்லாம் இருக்கு. இப்போ மட்டும் சுயநலம் எங்கேருந்து வருது? ஏன் அது போல வந்து வாழக்கூடிய அந்த பறவைகளுக்கு, அந்த ஆடுக்கு, மாட்டுக்கு, பன்றிக்கு, கழுதைக்கு, குதிரைக்கு, அதுக்கு உயிர் இல்லையா? இப்போ அப்போ வந்து உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அது கேட்க மாட்டேங்குது, கேள்வி கேட்கல அப்படின்னா நீங்க வாட்டி என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அப்படித்தானே? இன்னொரு பக்கம் நம்ம வேற சினாரியோவில் பார்ப்போம். சரி, இந்த சினாரியோ ஒரு சினாரியோ ஒரு வேற சினாரியோவில் பார்ப்போம். அது வாய் இல்லாத ஜீவனுங்க, அதை என்ன வேணாலும் பண்ணலான்றீங்க. வாய் உண்மையாக அதுக்கு இல்லாமையா இருக்கு, நீ யோசிச்சு பாருங்க. இப்படி வேணா திங்க் பண்ணி பாருங்க, ஒரு ஆட்டை நீ அறுக்க போறீங்க, ஆட்டை அறுக்க போகும்போது அந்த ஆடு பேசுதுன்னு வச்சுப்போம். அண்ணா தயவு செஞ்சு நான் என்னை கொல்லாதீங்க, நான் எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் கழுத்து அறுக்கும் போது கழுத்துல இருந்து ரத்தமாக வருதுண்ணா, என்னால முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை விடுறா, அது கண் கதறி அழுது பேசுச்சுன்னா உங்களால அதை கொல்ல முடியுமா? அவ்வளவுதான் என் கேள்வி. நிச்சயமாக கொல்ல முடியுமா? ஏன் கொல்ல முடியாது? காரணம் என்னன்னா, அது பேசுது, பேசும்போது உங்களுக்கு வலிக்குது அப்படின்றது தெரியுது, அப்படித்தானே? அப்போ நான் உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க, அதால் பேச முடியல அப்படின்றது தான் உங்களோட மிகப்பெரிய பிரச்சனையே வா. அப்போ பேசுனா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, பேசுனா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும்ல, பேச்சு வந்தாலும் சரி பேச்சு வரலனாலும் சரி வலி என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான்ற உணர்வு நிலைக்கு ஏன் வரமாட்டீங்க நீங்க? அது பேசலாம் அதனால கொள்ளுவோம் நீங்க கொள்ளுவீங்களா? இன்னும் சில பேர் என்ன சொல்றீங்கன்னா, எத்தனை கோடி உயிர்கள் அது வந்து பாத்தீங்கன்னா, ஆடு வந்து கூட்டம் கூட்டமா பிறக்குதுங்க, சேவல் கூட்டம் கூட்டமா பிறக்குதுங்க, கோழி கூட்டம் கூட்டமா பிறக்குது, அதனால கூட்டம் கூட்டமா கொள்ளலான்றீங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன், சீனாலையும் தான் கூட்டம் கூட்டமா பிறக்குறாங்க. சீனாக்கு அடுத்து மக்கள் தொகையில் அதிகமா இருக்கிறது இந்தியா தான், நீங்கள் தான் கூட்டம் கூட்டமா பிறக்குறீங்க. அப்படின்றதுக்குள்ள அத்தனை உயிர்கள் பிறக்குது சாகுது, உங்களை கொள்ளலாமா, உங்களை கொண்டு சாப்பிடலாமா, நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இது மட்டும் ஃப்ரீடம்ன்றீங்க, இது மட்டும் வலிக்குதுன்றீங்க, இது மட்டும் வேதனையாக இருக்குதுன்றீங்க, எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியும்? இன்னும் சில அறிவாளிகள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, தாவரங்களுக்கும் உயிர் இருக்குதான், அதுக்கு வலிக்காதா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. சரி, நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு நாய் ஒன்று வளர்க்குறீங்க, பூனை ஒன்று வளர்க்குறீங்க,
படார் உங்கள் வீடு தீ பிடிச்சி எரியுது, இன்னொரு இப்போ 10 to 15 minutes இருந்தீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் உங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப உயிருக்குயிராக ஒரு பூனையும் நாயையும் வளர்க்குறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த வீடு தீப்பிடிச்சி எரியும் போது நீங்கள் பூனையும் நாயையும் முதல்ல போய் காப்பாற்றுவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய வாழைக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் இதை போய் காப்பாற்றுவீங்களா, எதை காப்பாற்றுவீங்க? அப்படி யாராவது இருக்கீங்களா? வாழைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காப்பாற்றுற ஆள் யாராவது இருந்தீங்கன்னா உண்மையாகவே நான் பார்க்கணும், ஃபவுண்டேஷன் கிளம்பிவாங்க, உங்கள் காலை தொட்டு கும்பிட வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட உயர்நிலை மகான்களை நான் பார்க்கணும்னு அவளோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். திருப்பூர் வந்துருங்க நீங்கள். இல்லைங்க, நான் வந்து என்னுடைய பூனையையும் நான் வந்து நாயையும் தான் நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இப்போ மட்டும் எப்படி நீங்கள் இதை காப்பாற்றுறீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியுது அதுக்கு வலிக்கும், அது மேலே உங்களுக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது வலி உணர்வு நிலை என்பது கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் பீன்ஸை விட இந்த உயிர்களுக்கு, ஐந்தறிவு நான்கறிவு ஜீவன்களுக்கு தான் வலி ரொம்ப வேதனை அதிகம்ன்றது தெரியுது. இப்போ மட்டும் உங்களுக்கு இந்த அறிவு வருது, சாப்பிடும்போது ஏன் வர்றது கிடையாது? இன்னும் வேற சினாரியோவில் கூட சொல்கிறேன் நான். நீங்கள் நல்லா பாருங்கள், சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றீங்கன்னா, வெறும் சிக்கன் மட்டன் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் சாப்பிட முடியுமா? வெறும் ரப்பருங்க அது. நீங்கள் வாட்டுக்கு வெறும் சிக்கன் மட்டன் எடுத்து உங்கள் வாயில் வச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கு, எவ்வளோ நேரம் கடிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். மசாலா தடவுனா தான் சிக்கன் மட்டனுக்கே டேஸ்ட்டு, மசாலா இல்லாமல் அந்த சிக்கன் மட்டனை உங்களால் சாப்பிட முடியுமா? அப்படியே அந்த சிக்கன் மட்டனை கட் பண்ணி நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 நாளில் கேவலமாக புழு பூத்து ரொம்ப கேவலமாக மாறிடும். அப்போது எப்படி உங்களால் அதை சாப்பிட முடியுது? அதுக்கு பேச்சு வரலன்றதுக்காக எப்படி உங்களால் கொல்ல முடியுது? தெரிஞ்சோ தெரியாமையோ சாப்பிட்றது ஓகே, விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நான்வெஜ் விடணும்ல. மறுபடியும் மறுபடியும் எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்றதுக்காக அதை வந்து நியாயப்படுத்துறதுக்காக தப்பிக்கலான்னு தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆனால் அதை விட்டு வரணுன்ற திங்கிங்குள்ளே போகவே மாட்டேன். நான் தெரியாமல் தான் கேட்குறேன், வள்ளல் பெருமானுக்கு மேலே நீங்கள் பெரிய ஆட்களா, சிவானந்த பரமஹம்சருக்கு மேலே நீங்கள் எல்லாம் பெரிய ஆட்களா? உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ இஸ்லாம் மதத்துலலாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்களே, கர்த்தர் வந்து மீன் சாப்பிட்டாரு. நான் இப்போ மதத்துக்குள்ளே நான் டீப்பாக நான் போக விரும்பலை. காரணம் என்னென்னா, நபிகள் நாயகம் அவர்கள் இப்போ நம்ம துபாய் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளைச்சலும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மண்ணில் வேறு எதுவும் விளையாது. அப்போ உயிரை காப்பாற்றிக்கிறக்க வேறு வழியே இல்லாமல் அவங்க உயிர்களை கொன்று சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவர்களுடைய பிறப்பும் உங்களுடைய பிறப்பும் ஒன்று கிடையாது. இதனால தான் உங்களை பாருங்கன்றது அடுத்தவனை பார்க்காதீங்கன்னு சொல்றது காரணம் என்ன? அடுத்தவனை பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க, உங்களுக்கு ஒரு நிம்மதி நிலை கிடையாது. உங்களுக்குள்ள பாருங்க, நீங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நீங்க துபாயில் கிடையாது, நீங்க ஃபாரின் கண்ட்ரில கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலை தான் இடம் பொருள் ஏவல்ன்றாங்க, இதுதான் ஞானமே. எந்த இடத்துல எப்படி செயல்படணும், எதற்காக செயல்படணும்ன்றது உங்களுக்கு உங்க மைண்ட் என்பது ஓட ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செயல்படுவதுதான் உத்தமமே தவிர அவன் மன்றான்றக்கா நம்மளும் பண்ண முடியாது. அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். அப்படியே அவங்க அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் அவங்க சிக்கன் மட்டன் சாப்பிட்டா கூட, ஒட்டகத்தை வெட்டி சாப்பிட்டா கூட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொழுகைக்கு போவாங்க, ஒரு நாளைக்கு 4 வேளை தொழுகிறாங்க, குனிஞ்சு 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 நிம்புறாங்க. இது தொழுகை போல தெரிந்தால் இறைவன் இப்படித்தான் கும்பிடுன்ற அவசியம் கிடையாது. அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் செய்வதற்காக அவங்க கண்டுபிடிச்சார் நபிகள் நாயகம். சாதாரண ஆள் கிடையாது அவர். அவர் பல ஞானத்தில் உச்சகட்டத்தில் போய் நம்ம மக்களுக்கு தேவைப்படுது, ரெண்டாவது இந்த மூர்க்கத்தனத்தை இது கிரியேட் பண்ணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி அந்த மூர்க்கத்தனத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்ற தன்மை அவர் தெரிந்ததனால் அந்த தொழுகை அப்படின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வரார் திருக்குறானில். ஆனால் நம்ம மற்றவர்கள் அந்த மாதிரி நம்ம தொழுகிறோமா? ஒரு நாளைக்கு 4 வேளை குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து நிமிந்து ஏதாவது வேலை பார்க்குறோமா நம்ம, இறைவனை கும்பிடுறோமா நம்ம? இதை கடந்த நிலையில் சொல்லணும் அப்படின்னா, நான் திருக்குறானை பெரிதும் மதிப்பவன், நான் பைபிளை பெரிதும் மதிப்பவன், நான் எல்லாரையும் ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன், நீங்கள் பெரியவன் நான் சின்னவன்றதே கிடையாது. ஆனால் நான் எதை மதிக்காதவன் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த நபிகள் நாயகம் எழுதிய அதே திருக்குறான், அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்த்தர் கொடுத்த அதே பைபிள் அப்படியே இந்த காலத்தில் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இடைச்செருகல்கள் என்பது நிச்சயமாக உள்ளது. அதில் எது நல்லது எது கேட்டதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா தேவையில்லாத மத சண்டைகள் மத பிரச்சனைகள் என்பது வரும். நீங்கள் அதுக்குள்ளே டீட்டெயில்டாக போகாதீங்க, நம்ம ஒரே பாயிண்டில் கிளியராக நின்றுவோம். எந்த பாயிண்ட் அப்படின்னா, நாம் நிச்சயமாக ஒரு உயிரை கொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்கள் தாவரங்களை நீங்கள் வந்து கொன்று சாப்பிட்டீங்கனாலும் அதுவும் கர்மா தான், ஆனால் ரொம்ப 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 கம்மியான கர்மா அதுக்கு.
அது வந்து ஓரளவுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த கர்மா வீசி அழிச்சலாம். இந்த மாதிரியான உயிரினங்களை கொன்று சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை வரும். இன்னைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய சிக்கன் மட்டன்லாம் அவ்வளோ ஹெல்த்தியே கிடையாது. ஃபுல்லாக ஸ்டெராய்ட்ஸ் கலக்கிறானுங்க, வளர்க்கும் போதே நிறைய தவறான முறையில் வளர்க்குறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல அதுலேயும் பிரச்சனை இருக்குது, கர்மா ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது. ஸோ தயவு செய்து அதை விட்டு விட்டு சைவ உணவிற்கு மாறுங்கள், யோகத்தில் நீங்கள் உயர்ந்த கட்ட நிலையை அடைவீர்கள். ஸோ இதை முதல்ல பேசிக்காக புரிஞ்சுங்க. இதை கடந்த நிலையில் சொன்னோன்னா சரிங்க, நான் உணர்ந்துட்டேங்க இப்போ. ஆனால் எங்கள் வீட்டில் செய்ய சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி. அதை நீங்கள் வேற வழியே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லி புரிய வைங்க. என்னதான் சொல்லி அவங்க கேட்கலன்னா சண்டை போடாதீங்க, இறைவன்கிட்ட பிரார்த்தனை. இறைவா சீக்கிரம் இவங்களையும் திருத்திடு, எனக்கு எப்படி ஒரு மிக சிறந்த தருணத்தில், மிக சரியான தருணத்தில் எனக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பேசி புரிய வச்சிங்களோ உணர்த்திங்களோ, அந்த மாதிரி என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை உணர்த்திங்கன்னு சொல்லி அப்போதைக்கு வேறு வழியே இல்லாமல் மிகுந்த மன வழியோடு அந்த நான்வெஜ் அவங்க சமைச்சு கொடுங்க. ஆனால் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க டார்ச்சர் பண்ணுறதுனால தான் நான் சமைச்சு கொடுக்குறேன்னு மொத்த கர்மாயும் தூக்கி அவங்க தலையில் இறக்கி வச்சேன். எதாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. அதை விட்டுட்டு நான் வந்து பார்த்தேன்னா நான் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் சாப்பிடுவேன் அப்படித்தான் சாப்பிடுவேன்னீங்கன்னா அது நிச்சயமாக பல கர்ம வினைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு உயிரை கொன்றுதான் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக அது உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுவோம், கொண்டு வந்து விட்டுறோம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக என்னென்னா வீட்டில் செய்ய சொன்னாங்கன்னா அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள், அவங்கள மாற ட்ரை பண்ண முற்பட சொல்லுங்கள். அதுக்கு அவங்க கேட்கலன்னா இதை நான் பண்ணலை, அவன் கேட்குறான்ற அந்த கம்பல்ஷனுக்காக தான் பண்ணுறேன், இறைவா இதற்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது என்று சொல்லி மொத்தத்தை அவன் மேலே மாற்றி விட்டுருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இறைவன் மிக விரைவில் அவங்களையும் மாற்றிடாரு, கவலையே படாதீங்க. துபாயில் வந்து ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய பேர் நான் சொல்ல விரும்பல, மொத்த ஃபேமிலி டெய்லி நான்வெஜ். இப்போ அவங்க துபாயில் இருக்காங்க, பட் அவங்க ஃபேமிலிலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்த உண்மையை உணர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்களாம் வந்து டெய்லி நான்வெஜ் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. இந்த உண்மையை உணர்றதுக்கு மொத்த ஃபேமிலியுமே இப்போ நான்வெஜ் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவர்களை பார்க்காமல் உங்களுக்குள் பாருங்கள். உங்களுடைய ஆத்மாவை கடை தேற்றுவதற்கு உண்டான வழியை பார்க்கும்போது இறைவன் உங்களுக்கு அருள்பாலிப்பார். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.